சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். உங்களுக்கு பண்ணு நெல்லிக்காய் சட்னி செஞ்சு காட்ட போறப்பா. பாருங்க, ரெண்டு நெல்லிக்காய்ப்பா நறுக்கி வச்சிருக்கேன். ரெண்டு பெரிய நெல்லிக்காய் நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு 1/2 சில்லு தேங்காய் சில்லு அளவு எடுத்து வச்சிருக்கேன். கொடியா நறுக்கி ஒரே 1 பச்சை மிளகாய், இஞ்சி இந்த இவ்வளவு வெண்டி இஞ்சிய நறுக்கி வச்சிருக்கேன். உப்பு, புதினா இல ஒரு 20 இல இருக்கும், 20 இல வச்சிருக்கேன். இப்ப நான் ஒன்னொன்னா போட்டு காட்டுறேப்பா. புதினா இல போட்டாச்சு, இஞ்சி போட்டாச்சு, தேங்காய் சில்லு போட்டாச்சு. இந்த மிளகாய உடச்சு போட்டலாம், முழுசா இருந்தா கொஞ்சம் நிக்கும், அதனால உடச்சு போட்டாச்சு. இந்த நெல்லிக்காய், 2 நெல்லிக்காய் நறுக்கி வச்சதும் போட்டாச்சு. உப்பு இதுக்கு தேவையான அளவு கரெக்டா எடுத்து வச்சிருக்கேன், அதை போட்டுட்டேன். நீங்க புதினா இலைக்கு பதிலா கொத்தமல்லி இலை இருந்தாலும் அதுவும் போட்டுக்கலாம், புதினா இலையும் போட்டுக்கலாம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டேஸ்டா செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. இதுல தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம்ப்பா. ஊத்தி இப்ப நான் அரைச்சு காட்டுறேன். இப்ப அரைச்சாச்சுப்பா, நல்லா அரைச்சாச்சு, நைஸா அரைச்சாச்சு. இத வந்து நீங்க ஒரே ஒரு சாதம் வச்சு இந்த மாதிரி அரைச்சுக்கிட்டீங்கன்னா, சாதத்துல பரட்டி கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்தி கடுகு உளுந்த பருப்பு கடல பருப்பு பெருங்காயம் போட்டு தாளிச்சு வச்சுட்டீங்கன்னா நெல்லிக்காய் சாதம். நீங்க குழம்பு வைக்கணும்னு அவசியம் இல்லப்பா, வச்சு ஒரு அப்பளத்தை பொறிச்சு சாப்பிட்டுக்கலாம், ஒரு ஃபேமிலியே சாப்பிட்டுக்கலாம்ப்பா. இந்த மாதிரி நீங்க அரைச்சு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வெறும் சாதம் வைக்கலாம். அந்த சாதத்துல போட்டு இப்ப 4 பேர் உள்ள ஃபேமிலிக்கு இது சரியா போகும். இந்த அளவு போட்டு கிளறி கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்தி கடுகு உளுந்த பருப்பு கடலைப்பருப்பு ஒரே 1 வரமிளகாய் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு தாளிச்சு கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு தாளிச்சு இதுல கொட்டி அப்படியே கிளறிட்டோம்னா நெல்லிக்காய் சாதம் சூப்பர் வாசமா இருக்கும். இந்த நெல்லிக்காய் வாசமும் புதினா வாசமும் அந்த மிளகாய் பச்சை மிளகாய் வாசமும் டாப்பா இருக்கும். இது புது சாதம், எல்லாரும் பிரியமா சாப்பிடலாம். ஸ்கூலுக்கு லஞ்சு கட்டி கொடுத்து விட்டுறலாம், ரொம்ப கஷ்டமெல்லாம் சடான்னு அரைச்சு லஞ்சு டக்குன்னு கட்டி கொடுத்துக்கலாம். லெமன் சாதம் அப்படி இப்படி கட்டி தரோம்ல, அதுக்கு இது ரொம்ப ஈஸி. இது மாதிரி வந்து நெல்லிக்காய் உடம்புல சேர்றது எவ்வளவு நல்லது, அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. சாம்பார் சாதம், என்ன பருப்பு சாதம், தயிர் சாதம் எல்லாத்துலயும் வச்சு தொகையில வச்சு சாப்பிட்டுக்கலாம்ப்பா. இந்த மாதிரி செஞ்சு நெல்லிக்காய் சட்னி சில பேத்துக்கு தெரியும், சில பேத்துக்கு தெரியாது. தெரியாதவங்க இந்த மாதிரி செஞ்சு பழகிக்கங்கப்பா. வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.